லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இதுவரை கம்ப்ளீட் பண்ணோம், கலரிங்கெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், அது கலரிங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஆட் பண்ணி கலரிங் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த கலரிங் வந்து மறுபடியும் இதுக்கு ஒரு நேம் கொடுத்து இந்த கலர் வந்து போடுறோம், லைட்டு பர்பிள் அப்படின்னு ஒன்று கொடுத்து இது கலர் வந்து ஆட் பண்ண பார்க்குறேன், க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகணும், அந்த கலர் வந்து அந்த பேரில் வந்து க்ரியேட் ஆகிடும். இங்கே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு அந்த கலரை செக் பண்ணுறபடி கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கும் லைட் பர்பிள் அப்படின்ட்டு, லைட் பர்பிள் கொடுத்துட்டு அந்த கலரை வந்து ஆட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு இந்த கண்டென்ட் ஆட் பண்ணணும், அது கீழே வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு கொடுத்து டெக்ஸ்ட் எடிட்டர் கிளிக் பண்ணி தீவிட்டாக நான் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டைலில் போயிட்டு கலர் வந்து என்ன கலர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த ரைட்டில் பாருங்கள், இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கலர் தெரியுது. அந்த கலரை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்படி பேஸ்ட் பண்ண மாட்டாலும் இந்த கலரை வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து லைட்டு கலர் கொடுக்கலாம், லைட் கலர் ப்ளூ பிளாக்னு கொடுத்துருவோம். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே, கலர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இந்த வித்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம இருக்குது, ஃபான் ஃபேமிலி கொஞ்சம் இதாக இருக்குது, ஃபான் ஃபேமிலி மாற்றிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சைஸு செட் பண்ணிக்கலாம், சம்திங் ஒரு 19. ஓகே, இது லைன் ஹைட்டு ஒரு 30. ஓகே, லைன் 30 போட்டுடுறேன். 30 போட்டு முடிச்சுட்டு இங்கே செக் பண்ணி பார்க்குறேன், இங்கே தேட் வரதான் வந்திருக்கு. அப்போ எங்கள் தேட் இங்கே இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. அப்போ ரிசல்ட் இதை கீழே இருக்கணும். இப்போ கஸ்டம் வித்து செட் பண்ணிவிட்டு வித்து செட் பண்ணுறது, இது நம்ம மேனுவலாக செட் பண்ணுறது தான். 78 அப்படின்னு வச்சுட்டேன், 78-79 வச்சா கரெக்டாக வருது. தேட் மேலே வரணும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது, இப்போ தேட் வந்து மேலே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி வித்து வந்து கஸ்டமர் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இமேஜும் அந்த பட்டனை ஆட் பண்ணணும். ஸோ நான் பண்ணுறேன், இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணி போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு இமேஜ் இந்த டைரெக்ஷன் செட் பண்ணிவிட்டு இமேஜை வந்து ட்ராகிராக பண்ணணும். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு தேவையான இமேஜ் அதுக்காக லேர்னிங் பர்பஸ் அவங்க தேவையான இமேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். அப்டேட் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து எடுக்கலாம். சரி, நான் இமேஜை வந்து லோக்கல்லேருந்து எடுக்கிறேன். இப்போ இமேஜ் பேக் வந்து வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க. நான் மீடியாக்குள்ளே வச்சுருக்கேன், அந்த மீடியாக்குள்ளே போயிட்டு எல்லா ஃபைலும் நான் வந்து இன்புட் பண்ணி அதில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓப்பன் கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஃபைல் எல்லாம் இம்போர்ட் ஆகிடுது. எனக்கு இதில் எந்த ஃபைல் எந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு இது ஒரு ரைட்டில் வந்துருக்கு பாருங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆட் ஆகிடும். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போ சைஸ் வந்து நான் ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் சைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னால இதுக்கு வந்து அட்வான்ஸில் போயிட்டு அந்த பட்டன் வித்து போயிட்டு கஸ்டம் சைஸ் நான் செட் பண்ண, கஸ்டம் சைஸில் வித்து வந்து செட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இந்த சைஸ் வந்து வெரி ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் பக்கத்தில் வந்து பட்டன் அப்படின்றதுனால நம்ம பட்டன்றதை ஆட் பண்ணணும். என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு பட்டன் செக் பண்ணணும். அதே மாதிரி இருக்குது, PUTTOன்னு போட்டவங்க வந்து தூக்கியால் அப்படியே நான் கரெக்டாக வைக்கிறேன், கரெக்டாக வரல. ஓகே, ஆ வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக பட்டன்றது பேர் வந்துச்சு. கிளிக்கியர்னு பேர் இருக்குது, ஆனால் இங்கே செக் அவர் சர்வீஸ்னு இருக்குது. அப்போ நான் அதை பேரை சேஞ்ச் பண்ணணும். பேரை வந்து செக் அவர் சர்வீஸ் அப்படின்னு சேர்ச் பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஐக்கான் இருக்க மாதிரி இருக்குது, அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து வித்து வந்து உள்ள தூரத்தில் வச்சுக்கலாம். ஓகே, பின்னாடி வந்து நம்மளுக்கு லோகோ இல்லை, வித்து வந்து உள்ள தூரம் போதும் நினைக்கிறேன். மிடில் ஓகே, இது நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டனில் பட்டன் கலர் வந்து ஆரஞ்சு கலர் அப்படின்னாலும் ஆரஞ்சு கலரையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து ஷேடோ அப்படி வேணும்னா இதில் வந்து ஃபான் ஃபேமிலி வேணால் செட் பண்ணிக்கலாம். இப்போ பேன்ஸ் செட் பண்ணிட்டேன். அதில் வந்து சைஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். வந்து மேக்ஸிமம் ஒரு 15. ஓகே தான். ஓகே, வெயிட் வந்து செட் பண்ண வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து தேவையில்லை. நல்ல லைன் ஹைட் செட் பண்ணிக்கலாம். 20 செட் பண்ணிக்கலாம். வெயிட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பாடா ரேடியஸ் எனக்கு பாடை சுற்றி எனக்கு உள்ள வரணும். ஒரு 15 மட்டும் செட் பண்ணிக்கிறேன். 15 எனக்கு ஓகே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஓகே செட் பண்ணிவிட்டு அவர் சென்டர் வரணும், நிறைய கசன்ஸ் இருக்குது. நான் 50 செட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, 50 அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, அங்கே சைஸ் வந்து நம்ம பார்த்ததும் தெரியும். நான் 50 வந்து செட் பண்ணி போகிற பார்த்த பிறகு அதுக்கப்புறம் இந்த சைஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து சென்டரில் வரணும். அதாவது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக சென்டர் வரணும். ஜஸ்டிஃப் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தோன்னா நேராக வந்துடும். ஓகே, இதுக்கு நேராக வந்துடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மார்ஜின் கொஞ்சம் டாப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மேலே வந்து மைனஸ் பண்ணி மேலே தூக்கிட்டேன்.
ஓகே இப்போ கொஞ்சம் மேலே போனது மாதிரி இருக்குது, மறுபடியும் ஒயிட் மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எத்தனை நாள் பண்ணிக்கலாம் எனக்கு இது போதும். பேட்டிங் ஜீரோவில் பண்ணிக்கிறேன், செட் பண்ணிவிட்டு சைட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே பார்த்து கரெக்டாக தான் இருக்குது, வேறு சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரிட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து. ஓகே எதுக்காக அந்த கிரிட்டுனா, அந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க டோபோஸ். இதில் வந்து ஒரு நாலு, இதில் வந்து ஒரு ஒன்று. ஓகே நாலு ஒன்று. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு இமேஜஸ் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு இமேஜஸ் போட போகிறேன். அந்த இமேஜஸ் வந்து அதில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணாம் அதில் போட்டுக்கலாம், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல் சைஸு. மறுபடியும் நான் படத்தை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு இமேஜஸ் தூக்கி ட்ரா பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். மறுபடியும் எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன ஒரு ஸ்ட்ரைட் போட்டு ஓகே. அடுத்தது என்ன இமேஜ் இருக்குது அது மறுபடியும் இமேஜை வந்து ட்ரா பண்ணி சேவ் பண்ணி போட்டுடுறேன். அடுத்தது வந்து எந்த இமேஜ் இருக்குது தேடி பாருங்கள். இது ஒரு க்ரோம்ஸ். ஓகே சேவ் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து ஃபுட் கொடுத்துட்டு என்ன ஒரு இமேஜ் போட வேண்டியது இருக்குது, இமேஜ் கொடுத்து நான் ட்ரா பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து இது ஒரு ஓகே சேவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சைஸ் ஃபுல்லாக வந்துச்சு, நாலு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே செக் பண்ணி பாருங்கள் வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே இது வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்டாக அது மாதிரியே வந்துருச்சு. எனக்கு சைடில் வந்து ஒரு இமேஜஸ் வேணும், அதே மாதிரி வித்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன், சம்திங் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே சைஸ் வந்து வித்து நம்ம தேவையான அளவு தான், நம்மளுக்கு எவ்வளோ வித்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வித்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வித்து வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இது வரைக்கும் புரிஞ்சு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துல நம்ம இமேஜ் செட் பண்ணோம், பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணணும். ஒரு ஸ்லோவாக நம்ம வந்து எவ்வளோ ஸ்லோவாக கற்றுக்கிறோமோ அவ்வளோ ஸ்லோவாக வந்து நம்ம வந்து வேர்ட்பிரஸ் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். சின்ன சின்ன பாயிண்டில் வந்து நம்மளுக்கு இது லாக் ஆகிக்கலாம்.